சக்தி ஜனமே போற்றும் அபிராமி, சக்தி சக்தி மகாசக்தி சரணம் சரணம் அபிராமி, சக்தி சக்தி ஓம் சக்தி ஜனமே போற்றும் அபிராமி, சக்தி சக்தி மகாசக்தி சரணம் சரணம் அபிராமி.
சக்தி மகாசக்தி, சரணம் சரணம் அபிராமி, சக்தி சக்தி ஓம் சக்தி, ஜெகமே போற்றும் அபிராமி, சக்தி சக்தி மகாசக்தி, சரணம் சரணம் அபிராமி. தந்த வாழ்வு இனியது, உன் ஆசை அருள் தானே இங்கு இருப்பது. கண்ணால் உனை கண்டோம் தாயே நன்கு, நீ காட்சியும் தந்து கருணையும் கொண்டாய் வந்து. அம்மா நீ தந்த வாழ்வு இனியது, ஆசியருள் தானே இங்கு இருப்பதே. அலுவலும் உன்னால் நல்லபடி நடக்குது, எந்த எட்டா கனிகளும் தாயே கையில் கிடைக்குது. பொல்லா சூனியம் பில்லி அனைத்தும் அழியுது, பொல்லா சூனியம் பில்லி அனைத்தும் அழியுது. எமை கொல்லாமல் கொல்லும் துன்பம் துயரம் விலகுது. அம்மா நீ தந்த வாழ்வு இனியது, உன் ஆசை அருள் தானே இங்கு இருப்பது. சந்தனமாக அன்னை கோவிலில் மணப்பவள், அருங்குங்குமமாக மங்கையர் நெற்றியில் திகழ்பவள். மங்களம் என்பது அன்னை தெய்வம் அருள்வது, மங்களம் என்பது அன்னை தெய்வம் அருள்வது. நல்ல சம்பவம் அனைத்தும் தாய் தயவாலே நிகழ்வது. அம்மா நீ தந்த வாழ்வு இனியது, உன் ஆசை அருள் தானே இங்கு இருப்பது. அம்மன் தோன்றினாள் என ஒவ்வொரு ஆண்டாய் கணக்கிட்டு பாருங்கள் விரும்பினாள். கல்லாயிருப்பவள் அல்லடன் மார்க்கண்ணை, கல்லாயிருப்பவள் அல்லடன் மார்க்கண்ணை. எங்கும் எல்லா அதிசயம் நிகழ்த்துதல் அவளது தன்மை. அம்மா நீ தந்த வாழ்வு இனியது, உன் ஆசை அருள் தானே இங்கு இருப்பது. அவர் போய் வரும் அழகிய உன்னத ஆலயம்,
மிக அருகினில் இருப்பது நமக்கெல்லாம் மிக பெரும் பாக்கியம். தடைபல தாண்டி அன்னை கோவில் செல்லலாம், தடைபல தாண்டி அன்னை கோவில் செல்லலாம். அவள் நடையுடை பாவனை கண்டு வீடு திரும்பலாம். அம்மா நீ தந்த வாழ்வு இனியது, உன் ஆசை அருள் தானே இங்கு இருப்பது. கண்ணால் உனை கண்டோம் தாயே நன்கு, நீ காட்சியும் தந்து கருணையும் கொண்டாய் வந்து. அம்மா நீ தந்த வாழ்வு இனியது, உன் ஆசை அருள் தானே இங்கு இருப்பதே. அவள் அன்னை, அவள் தங்கி அருள் புரியும் இடம் கோவில் ஆயினம். எங்கும் எதிலும் நிறைந்தவள் அன்னை, அங்கம் குளிரும் நம் கண் தாய்முகம் கண்டால் துன்பம் விலகும். அவள் திருநீரை கொண்டால் எங்கும் எதிலும் நிறைந்தவள் அன்னை. தாயவள் செயற்பாட்டால் தீமை அழியும், அந்த தூயவள் திருப்பாட்டால் சிந்தை தெளியும். போயவள் பதமலரை வணங்கிடுக, அன்னை பேரருள் புரிந்திடுவாள் உயர்ந்திடுக. எங்கும் எதிலும் நிறைந்தவள் அன்னை. புறம்பாக தாய் நடவாள், எந்த உண்மை அடியாரையும் தாய் மறவாள்.
அவர்கள் தியாக அவர்களுடைய உதவியோடு இந்த சிவபெருமானுடைய சிலையை பரிவிஷ்டை செய்து சமயம் ஒவ்வொரு நாளும் இந்த பாடசாலையிலே ஒவ்வொரு வகுப்பத்திலும் பூஜைகள் கொண்டாடப்படுகின்றன. திரும்ப பூஜை நடைபெறுகின்றது. இந்த பாடசாலைக்கு அப்பாற்பட்டு வெளியில் இருக்கின்ற பொதுமக்களும் வந்து தங்கள் சுயவிருப்பத்தை பெற பூஜை செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அதே நேரத்தில் எங்களுடைய அந்த சைவ நிறுவனங்கள் மூலமாக உதவிகளை பெற்று எங்களுடைய மாணவர்களுக்கு வழங்கி முடிந்த அளவு நாங்கள் இந்த மரமாற்றத்தை தடுத்து எங்களுடைய சைவ சமய தொடர்பான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த பணிகளை செய்திருக்கிறோம். அதுக்கு எங்களுடைய நண்பர்த்தியாக அவர்களும் பெரிதும் எங்களுக்கு பலமாக இருக்கின்றார். அப்போ இத்தகைய பின்னணியை உங்களுடைய வருகையும் எங்களுடைய பாடசாலைக்கு அமைந்திருக்கின்றது. உங்களுடைய வருகை எங்களுடைய இந்த ஆன்மீக செயல்பாட்டுக்கு மிகவும் பலமாகவும் அமையும். இந்த பாடசாலை இந்த பாடசாலையுடைய பெருமேறுகள் இந்த பாடசாலையுடைய எதிர்கால அபிவிருத்தி சுபிட்சம் என்பவற்றுக்கு உங்களுடைய